வெல்கம் டு ஆல்டர்னேட் பிரைன். நான் உங்கள் ஜேஆர். இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை மனநிறைவாக வாழ்கிறீங்களா? இந்த கேள்வியை நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டால் நிறைய பேரோட பதில் இல்லைன்றதாக தான் இருக்கும். நம்மக்கிட்ட நிறைய விஷயம் இப்போ இருந்தாலும் இது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு புலம்பிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை அடைஞ்சாலும் போதுன்ற மனநிலை மட்டும் நமக்கு வரவே வராதுங்க. ஏன்னா இந்த உலகம் மிகப்பெரிய சாதனையாளர்களையும் மிகப்பெரிய வெற்றியாளர்களையும் பற்றியும் அளவுக்கு அதிகமாக பேசி நம்மளுடைய எதிர்பார்ப்பையும் அளவுக்கு அதிகமாக மாற்றிட்டாங்க. இதனாலேயே என்னவோ நம்ம எவ்வளோ வெற்றி அடைஞ்சாலும் நம்ம எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத மாதிரி நாம் உணர ஆரம்பிச்சிடணும். இந்த வீடியோவில் அந்த மைண்ட் செட்டை தகர்த்து தற்போதைய வாழ்க்கையை மனநிறைவோட சந்தோஷமாக வாழ என்ன பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அன்ரியாலிஸ்டிக் ரோல் மாடல்ஸ். இன்னைக்கு காலகட்டத்தில் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, அதுவும் சோசியல் மீடியாவில் பல பேர் சாதனையாளர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் சித்தரிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறதால நிறைய பேருடைய மனநிலை அப்போ நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லையோன்ற ஒரு குறுகிய மனப்பான்மையை உருவாக்குது. ஆனால் தயவு செய்து உங்களோட இவர்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்க வேலை உங்களுடைய வேலை, அவங்க துறை உங்கள் துறை, மொத்தமாகவே வேறு வேறையாக இருக்கலாம். இவங்களையெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கணும்னு இல்லை. அவர்களைப் போல் நீங்கள் வாழ்ந்து தான் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு இல்லை. உங்களுடைய நிஜ உலகத்துக்கு நீங்கள் வாங்க, நிஜ வாழ்க்கையை நீங்கள் வாழ பழகுங்க. உங்களுடைய மோட்டிவேஷனை மற்றவர்களோட ஒப்பிட்டு குறைச்சிக்க வேணாம். அவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பண செலவு செஞ்சு கூட இந்த பெயர்ப்புகளை அடைஞ்ச மாதிரி பிம்பத்தை உருவாக்கியிருக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட்டு, சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டாவது விஷயம், நீங்கள் இந்த உலகத்தை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறது தான். இப்போ உங்ககிட்ட ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு விஷயம் மற்றவர்களோட அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட இல்லாத ஒன்று உங்ககிட்ட இருக்குது. இப்போ இந்த விஷயத்துக்காக நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா, மன நிறைவடைவீங்களா? உங்களை விட ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும் ஒருத்தரோட உங்களை ஒப்பிட்டு பார்த்து பெருமை அடைவீங்களா? உண்மையை சொல்லணும்னா அப்பவும் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டீங்க. நம்ம தவற வர்ற விஷயம் என்ன, மற்றவர்களோட ஒப்பிட்டு உங்ககிட்ட என்ன இல்லைன்னு பார்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு பாருங்கள். எதை செஞ்சால் உங்களுக்கு மன நிறைவும் முழு சந்தோஷமும் கிடைக்குமோ அதை செய்யுங்க, முழு திருப்தி கிடைக்கும். மூணாவது பாயிண்ட்டு, ஃபைண்ட் திங்ஸ் டு பி கிரேட்ஃபுல். குற்றம் குறைகளை கண்டுபிடிக்கிறது நம்ம எல்லாருக்குமே கைவந்த கலை. நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சரியாக போகலைன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி தான். உங்கள் ஃபோக்கஸை மாற்றுங்க, எதெல்லாம் நல்ல விஷயமோ அதை பாருங்கள். வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நல்லதாக நினைங்க, முடிஞ்சால் அதையெல்லாம் சிறப்பான விஷயமாக நினைங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இருக்கிற சிறந்த விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ணுறத ஒரு பழக்கமாக மாற்றிக்கோங்க. ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு செயல்படுத்துங்க. கிராட்டிடியூட் பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கிராட்டிடியூட் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழும். நாலாவது பாயிண்ட்டு, சோசியல் மீடியா இஸ் நாட் அ குட் கைட். சோசியல் மீடியாவை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உபயோகித்து வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் அந்த சோசியல் மீடியாவை தாரக மந்திரமாக வச்சு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சால் உங்களுக்கான குழியை நீங்களே தோண்டிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். முதல்ல தேவையில்லாமல் நிறைய மக்களோட நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்ப்பீங்க. அவங்க வேறு நோக்கத்தோட நீங்கள் வேறு நோக்கத்தோட வேலை பார்த்துட்ருக்கீங்க. உதாரணமாக நடிகர்கள் பிட்டாகவும் எங்காகவும் தங்களுடைய அழகை எப்போதுமே மேம்படுத்திட்டு இருக்கவும் பார்ப்பாங்க. குடும்பம், குழந்தைகள், நிறைய பொறுப்புகள் இருக்க நமக்கு அதெல்லாம் ஒத்தே வராதுங்க. அது அடையிறது நம்ம இலக்கும் கிடையாது. ரெண்டாவதா, சோசியல் மீடியாவில் என்னதான் உத்வேகமாக பேசினாலும் அதுக்கு பின்னாடி அவங்க கடந்து வந்த கடினமான பாதையை வழிகளை அவங்க சொல்லவே மாட்டாங்க. அது தெரியாமல் நாமளும் ஆகா ஓகோன்னு சில்லறைகளை சிதறவிடுவோம். சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கறது எதுவுமே நிஜம் கிடையாது. அஞ்சாவது பாயிண்ட்டு, வுட் யூ ட்ரேட் யுவர் லைஃப். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக வெறுத்துட்டதாகவே வைங்க. உங்களுக்குள்ள நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. இந்த மோசமான வாழ்க்கையை உங்களுக்கு வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை வேற ஒருத்தருக்கு வித்துருங்க. நீங்கள் இதுவரை சேர்த்து வச்சு எல்லாத்தையுமே வித்துருங்க. உங்கள் சாதனைகள், வேதனைகள், உறவுகள், சொத்துகள்னு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே உங்களால் விட்டு கொடுக்க முடியுமா? இந்த ட்ரேடு நிஜத்திலே நடந்தால் நிச்சயமாக நீங்கள் சில விஷயங்களை உயிரே போனாலும் விட்டுத்தர மாட்டீங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையோட மதிப்பு. சில விஷயங்களில் அசாதாரணமாக நீங்கள் சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதை நினச்சி நிச்சயமாக நீங்கள் பெருமிதம் கொள்ளலாம். உங்களுக்கு என்றைக்காவது வாழ்க்கையை வெறுப்பாக இருந்தால் உங்கள் கிட்டே இருக்கிற சிறப்பான விஷயத்தை பற்றி நினச்சி பாருங்கள். உங்களுக்குன்னு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக மொத்தமாக உங்களை நீங்களே மட்டம் தட்டிக்காதீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, கிவ் யுவர் செல்ஃப் டைம் டு என்ஜாய் வாட் யூ ஹேவ்.
உங்களுக்கான பொறுப்புகள் அதிகமாக அதிகமாக உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற சில விஷயங்களுக்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி என்ஜாய் பண்ணிருக்கவே மாட்டீங்க. நீங்க வாங்கின அந்த காஸ்ட்லியான வீடியோ கேம் நீங்க விளையாடி இருக்கவே மாட்டீங்க. நீங்க டூர் போக வாங்கின கேமராவை இன்னும் உபயோகிக்காமலே இருப்பீங்க. அதையெல்லாம் உண்மையாகவே செஞ்சு பாருங்க. உங்க குடும்பத்தோட நண்பர்களோட நேரத்தை செலவிடுங்க. உங்க பொழுதுபோக்கு விஷயங்களை செய்யுங்க. உங்களுக்கான நேரம் கிடைச்சா, ஒர்க்ல இருந்து ஃப்ரீ டைம் கிடைச்சா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கான நேரத்தை அனுபவிக்க நீங்க தகுதியானவர் தான். வாழ்க்கையில அந்த நேர இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்பவுமே அந்த பிரேக் இருக்கிற மாதிரி பாத்துங்க. இந்த 6 விஷயங்களும் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைய உதவும். நீ எதையெல்லாம் உன்னுள் வைத்திருக்கிறாய் என்பதை உன் கனவுகள் காட்டி கொடுத்துவிடும். போதும் என்ற மனம் இருந்தால் தானும் வாழ்வதோடு மற்றவர்களையும் வாழ வைக்கலாம்.